Hello friends, we are going to talk about this video. We HD setup box review. This is the Airtel HD setup box fitting set. HD setup box box open. The box is the box. This is the channel. This is the channel. Numbers and the list on the paper. அடுத்ததா வந்து நம்மளுக்கு ஒரு HDMI கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் தான் வந்து HD-க்கு யூஸ் ஆகும். அதனால HDMI கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்த செட்டப் பாக்ஸ் பார்ப்போம். செட்டப் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஆடியோ வீடியோ போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HDMI கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஃபார் ரெக்கார்டிங் எதாவது பண்ணோம்னா யூஎஸ்பி போடணும். ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க யாருக்கு ஹீட்டிங்க்கு. அடுத்த டிவி ரிமோட் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குதுல்ல. ப்ளூடூத் ரிமோட் மாதிரியே தான் இருக்குது, வேலை செய்யுது, நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகுது. அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து தான் வந்து நம்ம ஆண்டனா பார்க்கலாம். ஆண்டனா வந்து இதில் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பிளேட்டில் இரும்பு பிளேட்டில் தான் இருக்குது. ஸ்டீல்னு சொல்ல முடியாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. இது நல்லா இருக்குது ஆண்டனா. அதில் அவங்களோட லோகோவும் போட்டிருக்காங்க. இதான் வந்து ஃபுல் செட்டப். இப்போ நம்ம ஏர்டெல் HD செட்டப் பாக்ஸ் வாங்கணும்னா இதான். இதோட காஸ்ட் வந்து 2300 வருது. ஃபிட்டிங் நம்ம வந்து அப்ஸ்டேர்ஸ் மாடியில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டனா ஃபிட்டிங் பண்ணுறோம். இப்போ ஆண்டனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதோட பொசிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்தது ஆண்டனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யாராவது பிளம்பர் வச்சு கூட நம்மளே பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே கூட ஒர்க்கிங் மேன் நேராக அனுப்பிச்சு விடுவாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க போல்ட்ஸே வந்து நல்லா தான் இருக்குது. நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க போல்ட்டு எல்லாமே. வந்து ஆண்டனா ஃபிட்டிங்க்கு ஆண்டனா செட்டிங் வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம சேட்டலைட் ரிசீவரை கரெக்டாக பார்க்கணும். இதான் ஆண்டனா செட்டப்பு. செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ ஏர்டெல் லோகோவோட அந்த இதை ரிசீவர் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒயர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயர் போடும்போது அவங்கவுங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையானதை பார்த்து வாங்கிக்கோங்க. மீட்டர் கணக்கு 10 மீட்டர் தருவாங்க பேசிக்காக. இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு டிவியில் வந்து மேலே கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். மாடியிலே கொண்டு வந்து வச்சு இப்போ கனெக்ட் பண்ணுறோம். நம்ம சிக்னல் கரெக்டாக வருதா, கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா நார்மல் டிவியில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் மேலேயே. ஆனால் நார்மல் டிவியில் HD ஃபுல்லாக வராது. இப்போ வந்து இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க HD சேனலில் போட்டாச்சுது. இந்த டிவி வந்து LG டிவி. இது LG-ல வந்து HD சேனல் வச்சு போட்டு பார்த்துருக்கோம். இப்போ HDMI கேபிளோட ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா சிம்பிளாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்குது ஆப்ஷன்ஸ்லாம். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இதான் யூசர் செட்டிங், லாங்குவேஜ் செட்டப், நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் டைம் அவுட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பேசிக்காக முதல்ல செட்டிங் செட்டப் பாக்ஸ் நம்ம ஆன் பண்ணும்போது சவுண்டு ஃபுல்லாக இருக்கும் எப்பொழுதுமே. அது நம்ம குறைக்கிறதுக்கு ஆடியோவில் போய் தான் நம்ம குறைக்கணும் செட்டிங்ஸில். அது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆடியோவில் போய் இந்த ஸ்டெரியோ வேல்யூம் அப்படின்னுங்கிறது மேலே ஒரு வேல்யூம் இருக்குது, STD வேல்யூம்னு, அது ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிவி எப்போ ஆன் பண்ணாலும் டிவி சவுண்டே இருக்காது. நம்ம வச்சா மட்டும் தான் சவுண்டு வரும், இல்லாட்டி ஃபுல்லாக பாதி சவுண்டுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம சேனல்ஸோட கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஃபேவரேட் சேனல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஃபேவரேட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் எங்களுக்கு செலக்டடான சேனல்ஸ் நிறையா இருக்குது. இதில் சேனல்ஸ்லாம் பேசிக்காக வர்றது நிறையா இருக்குது. HD சேனல்ஸ் எல்லாம் HD-யில் மட்டும்தான் இருக்கும். இப்போ சன் டிவி இருக்குது, KTV இருக்குது, ஆதித்யா இருக்குது, ஜி தமிழ், அதெல்லாம் இருக்குன்னா HD-ன்னு போட்டிருக்க சேனல்னால் HD சேனல் மட்டும்தான் இருக்கும். வெறும் சன் டிவி, KTV அதெல்லாம் போட்டிங்கன்னா எடுக்காது. இப்போ இதோட கிளாரிட்டி பாருங்கள், HD சேனல் கிளாரிட்டி ஃபுல் HD 1080 பிக்சல்லே வரும். இது ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். இது இப்போ சன் டிவி பார்ப்போம். சன் டிவி பார்க்குறோம். இது HD சேனல். HD-யில் என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக வரும். கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குதுல்ல. டோல்பி ஆட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், ஸ்டெரியோ வேல்யூம் எல்லாமே சூப்பராக இருக்குதுல்ல. ஆனால் இதில் நீங்கள் HDMI கேபிள் போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சேனல் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா இப்போ காமிச்ச மாதிரி காமிக்கும். அதில் நம்மளுக்கு சவுண்டு கிளாரிட்டி செக் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக தான் நான் வச்சுருக்கேன். டிவி சவுண்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதோட கிளாரிட்டி சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மூவிஸ் எதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் கிளாரிட்டி அப்படியே வரும் இதில் நம்மளுக்கு. இது வந்து எரர் அப்படின்னா எதுக்கு வருதுன்னா, இப்போ அந்த சேனல் இப்போ நார்மல் சன் டிவின்னு போட்டிருந்தீங்கன்னா அது வராது, அதில் எடுக்காது. சன் டிவி HD மட்டும்தான் அதில் எடுக்கும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை கிளாரிட்டி, வாய்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. காஸ்ட் வந்து இப்போ இது வந்து 2400 ஃபஸ்ட்டு தான் எனக்கு வந்தது.
அதுக்கப்புறம் வந்து இது 6 மந்த் ஃப்ரீனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக ஒரு சேனலுக்கு மந்த்துக்கு 200 குறையாமல் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ப்ளூடூத் ரிமோட் மாதிரி தான் வேலை செய்யுது கிட்டத்தட்ட. அதுக்கு நேராக வந்து ரிசீவருக்கு நேராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு இல்லை. நம்ம வந்து ரிசீவருக்கு நேராக யூஸ் பண்ண வேண்டாம். எங்கேருந்து யூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட எடுக்குது, நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி நம்ம டிவி ரிமோட்டை கீழே போடாமல் பார்த்துக்கணும், அதான் பேசிக்கு. டிவி ரிமோட் வந்து கீழே போடாமல் பார்த்துக்கணும். நல்லாயிருக்கு பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு. ஹெச்டி சேனல் ஏர்டெல்லும் யூஸ் பண்ணலாம், வாங்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது ஒர்க்கிங் எல்லாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.